நடிகர் விஜய் நடித்த லியோ திரைப்படம் திரையில் வர இருக்கிறது. அதில் 5 ஷோ வந்து அரசாங்கம் உள்துறை செயலாளருடைய ஜிஓவில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து இரவு 1:30 மணிக்கு முடிப்பதாக அந்த ஆர்டரில் இருந்துச்சு. இந்த படத்தோடைய வந்து நீளம் வந்து 2 மணி நேரம் 43 நிமிஷம் வந்து இந்த படத்தோட நீளம். உள்ளே அப்புறம் வந்து ஆடியன்ஸ் உள்ளே வந்து உட்கார்றதுக்கும் ஆடியன்ஸ் வெளியே போகிறதுக்கும் இன்டர்வல் எல்லாம் சேர்க்குறப்ப இந்த படத்துக்கான நேரம் வந்து 3 மணி நேரம் 45 நிமிஷம் வரும். ஆனால் அவர்கள் ஒதுக்கப்பட்ட டைம் 5 ஷோவுக்கான ஒதுக்கப்பட்ட டைம் என்பது 16 மணி நேரம் 30 நிமிடம். ஆனால் இதை வந்து 5 ஷோ காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 18 மணி நேரம் 45 நிமிடம் வருது அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். அதனால் 5 காட்சிகளுக்கு நேரம் ஒதுக்கிவிட்டு அதனால் அதற்கான அந்த டியூரேஷன் அதற்கான அந்த இடைவெளி என்பதை அவர்கள் அரசு தரப்பு வந்து உள்துறையில் குறைக்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் வாதிட்டோம். அதனால் காலையில் 7 மணிக்கு அதை வந்து தொடங்கினால் மட்டுமே இதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னோம். அதை வந்து நீதிபதி அவர்கள் அரசு தரப்பில் அரசோட தலைமை வழக்கறிஞர் அரசோட மாநிலத்தில் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர்லாம் அப்பியர் ஆனாங்க. அவங்கள்ட்டையும் சொன்னாங்க இதுக்கான பாசிபிள்ஸ் நீங்கள் 5 ஷோ கொடுத்த பிறகு அதற்கான இடைவெளி நேரம் கொடுக்கவில்லை என்றால் அது வந்து அவங்களுக்கான அந்த இதுக்குள்ளே ஒளிபரப்ப முடிவு வந்து வாய்ப்பு கம்மியாக இருக்குமே என்று சொன்னபோது அதனால் இதை ஏற்றுக்கொள்ள வந்து அவங்க நீதியரசர்கள் வந்து அவங்களை கேட்டாங்க. அவங்க எங்களோட ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் கன்சிடர் பண்ணுற சொல்லி கன்சிடர் பண்ணுறோம் இருக்காங்க. நாங்கள் இன்று 1:30 அளவில் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்ற பிறகு அதை தமிழக அரசிடம் உள்துறை செயலாளரிடம் அதற்கான ரெப்ரசன்டேஷன் மனுவை கொடுத்து 4 மணிக்கு அவங்க இன்றைக்கி அதில் ஆர்டர் போடுவாங்க. அதனால் அந்த 9 மணி என்பதை 7 மணிக்கு ஆரம்பித்தால் மட்டுமே இந்த திரைப்படத்தை 5 காட்சிகள் ஒளிபரப்ப முடியும் என்று சொன்னோம். இது ஒரு வாதம். இன்னொன்று பேன் இண்டியாவில் 4 மணிக்கு எல்லா இடத்துலையும் அதர் ஸ்டேட் மற்ற மாநிலங்களும் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அதற்கும் கேட்டோம். அதற்கான ஒரு தனியான ஒரு ரெப்ரசன்டேஷனும் தனியாக அளிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு தியேட்டர் அதில் வந்து இதில் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி புதுசாக இதில் வந்து அரசு தரப்பு சொல்கிறப்ப தியேட்டர் அசோசியேஷன் அதாவது தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தையும் இதில் வந்து நீங்கள் பார்ட்டியாக சேர்த்ததான் அவங்களும் இதை இதற்கு வந்து ஆட்சேபம் இல்லாமல் ஒத்துக்கணும் 2 மணி நேரம் வந்து முன்கூட்டியாக ஆரம்பிப்பதுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றார்கள். அவர்களையும் பார்ட்டியாக சேர்த்து அவர்கள் சார்பாகவும் அவங்களையும் இந்த வழக்கில் மனுதாரராக சேர்த்துருக்கோம். அதனால் அவர்களுடைய கருத்தையும் 4 மணி கேட்டு உத்தரவு போடுறதா சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுக்கு இல்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் நாங்கள் சொன்ன ஒரே காரணம்னா அகில இந்திய அளவில் இந்த படம் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. அப்போ பக்கத்து மாநிலமான ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் 4 மணிக்கு வெளியாகிறப்ப நம்ம மாநிலத்தில் அது எங்களுக்கு வந்து 9 மணி வெளியிடுறப்ப அதோடைய அந்த ஃபீட்பேக்கு அதோடைய கமெண்ட்ஸ்லாம் இருப்போம். எங்களுக்கு வந்து தமிழ்நாடு இந்தியாவிலையும் நாங்கள் ஒரு இவர் வந்து பேன் இண்டியா ஹீரோ இவர் இந்தியா பூரா உலகம் பூரா அறியப்பட்ட ஹீரோ இவர். அதனால் இவருடைய திரைப்படம் ஒரே நேரத்தில் வெளியிட்டால் மட்டுமே அது சரியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம். அதனால் தமிழ்நாட்டில் வந்து அதனுடைய அவருடைய கமெண்ட்ஸ்னாலேயோ எதுவும் எங்களுக்கு பின்னாடி அதனுடைய பாதிப்பு இருக்கக்கூடாங்கிறத ஒரே நேரத்தில் இந்தியா முழுவதும் வெளியிடக்கூடியதாக இவர் இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாதத்தில் இருக்கோம். இல்லை அதில் நாங்கள் வந்து 6 காட்சிகள் கேட்டிருந்தோம். 5 காட்சிகள் ஒதுக்குனது அவங்க 6 காட்சிகள் நாங்கள் கேட்டோம். அந்த 19ஆம் தேதி எங்களுக்கு ரசிகர் காட்சி வேணுங்கிறது நாங்கள் மேலும் வலியுறுத்தினோம். ஆனால் அதற்கான சூழ்நிலை வந்து சந்தர்ப்பம் வந்து பரிசீலிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொடுங்க மனு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை அது வந்து எப்படின்னா நாங்கள் இன்டர்வல் டைம்ங்கிறது 20 நிமிடமும் உள்ளே வந்து ரசிகர்கள் வந்து உட்காருவதற்கு 20 நிமிஷம் அவர்களை வெளியே புதுப்பி போகிறதுக்கு வந்து இது ரெண்டுக்குமே 10-10 நிமிஷம் வச்சாலும் 20 நிமிஷம் ஒரு 200 பேர் ஒரு அரங்கத்திற்குள்ளே உள்ளே வந்துட்டு அவங்க கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்லேயும் திருப்பி வெளியே போகிறதுக்கான அந்த டியூரேஷன் பீரியட் வரப்போ 1 ஹவர் வந்துடும் சொன்னால் அதை வந்து 5 நிமிஷம் குறைக்க முடியுமா டிஸ்கஸ் பண்ணுறப்போ அப்புறம் திருப்பி அவங்களே சொன்னாங்க அது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லை. அதனால் நீங்கள் 5 காட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கிட்டதுனால அவர்களுக்கான அந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தர்றது சரியாக இருக்கும் அப்படின்றது நீதியரசோட கருத்து. அது அதாவது மேண்டம் மேட்ச்சில் வந்து அதற்கான டிஃபிகல்ட் ஜியோவில் எங்களுக்கான ப்ரேயரில் 5 காட்சி கொடுத்ததுனால அதை நாங்கள் வந்து நேரத்தை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த உரிமை இருக்குங்கிறத நாங்கள் அப்புறம் நீதியரசு எடுத்து அதுக்கான சில தீர்ப்புகளையும் நாங்கள் சொல்லி காமிச்சிக்கோம். இல்லை அதில் தான் சொன்னேன் 2 ஹவர் 45 நிமிடங்கிறது படத்திற்கான திரைப்படத்திற்கான அந்த காட்சி ஒளிபரப்பதற்கான அந்த படத்துக்கே 2.5 மணி நேரம் வேணும். அப்புறம் ரசிகர்கள் உள்ளே வந்து உட்கார வைக்கணும். அப்புறம் ரசிகர்கள் வெளியே கிளம்பி செல்லணும். அப்போ கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்லாம் வெக்கேட் பண்ணி அவங்க போகிறதுக்கு அந்த 20 நிமிஷம் வந்துடும். ப்ளஸ் இன்டர்வல் டைமில் நமக்கு வந்து மினிமம் ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். இடைவெளி இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறப்ப கரெக்டாக நமக்கு 1 ஹவர் வந்து கண்டிப்பாக வந்துடும் நம்ம சொன்னோம். அதனால் 3 மணி நேரம் 45 நிமிடங்கிறது கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு காட்சிக்கும் நமக்கு வந்து இடைவெளி தேவை என்பதை நீதியரசர் வந்து நீதிமன்றம் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. 5 ஷோக்கு 19 அதனால் 5 ஷோக்குங்கிறது 18 மணி நேரம் 45 நிமிடம் வேணுங்கிறத நீதிமன்றம் வந்து ஒன்ஸ் 5 காட்சிகள் கொடுத்த பிறகு அதற்கான ஒளிபரப்பிற்கான கால இடைவெளி நீங்கள் சரியாக வழங்க வேண்டும் அதற்கான கஷ்டப்படுவாங்க. எந்த ஒரு ரசிகர்களும் பார்க்கவர் எல்லாருமே
உடனே அரங்கத்தை விட்டு வெளியே ஓடுன்னு நம்ம சொல்ல முடியாது. 200 பேர் உடனே உள்ளே உட்கார் ஓடி போய் உட்காருன்னு ஒரு நிமிஷத்தில் உட்காரு நம்ம டைம் கொடுக்காமல் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவாக வலியுறுத்தியது. அந்த 7 மணிங்கிறத வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா கன்சிடர் பண்ணுறதா சொல்லிக்காங்க. 1:30 உத்தரவு பெற்ற பிறகு 4 மணிக்கு அரசாங்கத்திட்ட நாங்கள் வந்து கொடுத்துருவோம். இல்லை அரசு தரப்பில் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக 5 காட்சிகளுக்கான இடைவெளியை வந்து கொடுத்து அதை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். 6வது காட்சிகளை பெருமை பெரிய மனசுல இந்தியா பூரா வெளிப்படுத்தப்பட படம் அதையும் கன்சிடர் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறேன். இல்லை அது சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு படம் வந்தப்போ ஒரு ஆக் அதாவது அரசு வழக்கறிஞர் சொன்னார் ஒரு சம்பவம் நடைபெற்றதாகவும் அந்த சம்பவத்தினால இது வந்து பொதுவாக நாங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தில் அப்போ வழக்கு வருவாய் வந்து அந்த வழக்கில் வந்து லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்து அந்த வழக்கு வந்து ஒரு அது ஒரு ஆக்சிடென்ட்டாக ஏதோ இன்சிடென்ட் அந்த ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்ட்டை சொல்லி இதனால் தமிழ்நாடு கூட எல்லாருக்கும் வரக்கூடாது நீதிமன்றத்துடைய ஏற்கனவே உத்தரவு ஒன்று பெறதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்களும் சொன்னோம் ஒரு ஆக்சிடென்ட்டை வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் காமனாக யூனிஃபார்மாக அதை நம்ம பண்ணக்கூடாது. அதனால் இது எல்லா இடத்துலையும் எல்லா இப்போ இந்தியா பூரா இப்போ நீங்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளாவும் 4 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்கல்ல பேன் இந்தியான்னு ஒரு வரப்போ இந்தியா பூரா நாளைக்கு அவங்க ரிலீஸ் ரிவ்யூ எல்லாமே அவங்க போட்டுருவாங்க. நம்ம ஊரில் 7 மணிக்கு 9 மணிக்குங்கிறப்ப அதுக்குள்ளே அங்கே 2 ஷோ எல்லா ஷோவே ஆரம்பிச்சிடும். அதனால் ஆமாம் கண்டிப்பாக சொன்னோம் ஒரு பேன் ஹீரோ இவர் ஒரு இந்தியா உள்ள ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அறியப்பட்ட ஒருத்தருடைய ஹீரோவோட இருந்து ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் அந்த புகைப்படம் வந்தால் மட்டும்தான் அதற்கான வரவேற்பும் அதற்கான ரிவ்யூவும் ஒரே மாதிரி அமைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஷோ மறுக்கப்படுறதுனால அரசாங்கத்துக்குமே நாங்கள் வந்து வரி கட்டுறோம்ல டேக்ஸ் கட்டுறோம் அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் டேக்ஸில் வந்து அவங்களுக்கு டேக்ஸ் போகும் அப்போ அதுவுமே பாதிப்பு தான். அந்த ஒரு காட்சி ரத்து பண்ண இப்போ இதே கர்நாடகா கேரளாவெலாம் அதை அலோவ் பண்ணுறப்ப அதற்கான காட்சிகளுக்கான வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும் டிக்கெட்டில்.